வாங்க மோடி வணக்கங்க மோடி நல்ல நல்ல திட்டங்களை தந்தவர் யாரு யாரு நம்ம நரேந்திர மோடி ஐயா தாங்க நம்ம நரேந்திர மோடி ஐயா தாங்க ஏற்றும் ஒளி விளக்கு நீங்க நாட்டின் உயர்வே உங்க இலக்கு தமிழ் மக்களக் என்னோட அன்பான வணக்கம் மருதம் லை முருகனுக்கோ அரோஹரா பிரதமர் நரேந்திர மோடியின் பஞ்சாப் பயணத்தின் போது நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு மீறல் குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கவலை தெரிவிச்சிருக்காரு குடியரசுத் தலைவரை அவருடைய மாளிகையில நேரில் சந்திச்சு பிரதமர் மோடியும் விளக்கம் கொடுத்திருக்காரு நேற்று ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த ஒரு நிகழ்வை பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சு பஞ்சாப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஹுசைன்வாலா என்கிற பகுதியில இருக்கும் தேசிய தியாகிகள் நினைவு இடத்துல நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றுல பிரதமர் நரேந்திர மோடி நேத்து கலந்து கொள்ள இருந்தாரு நேற்று திட்டமிட்டபடி பிரதமர் மோடி பதிண்டா விமான நிலையத்துல இருந்து ஹெலிகாப்டர் மூலமா ஹுசைன்வாலா பகுதிக்கு போயிருக்க வேண்டும் ஆனா மோசமான வானிலை காரணமா கடைசி நேரத்துல இவர் கார்ல புறப்பட்டாரு இந்த நிலையில பிரதமர் மோடியின் வருகையை எதிர்த்து அங்கு பெரிய போராட்டமும் நடைபெற்றது இதன் காரணமா பிரதமர் மோடியின் கார் அந்த பாலத்திலேயே முடங்கிடுச்சு கிட்டத்தட்ட 20 நிமிஷமா கார் அங்கேயே முடங்கி போனது கடைசி வரைக்கும் அங்க போராட்டம் முடிவுக்கே வரல இதனால பாதுகாப்பை காரணம் காட்டி இந்த கூட்டமே ஒட்டுமொத்தமா ரத்து செய்யப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியும் இதனால பதிண்டா விமான நிலையத்துக்கு திரும்பினாரு இந்த சம்பவத்துக்கு பின்னால பாதுகாப்பு குறைபாடு தான் முழுக்க முழுக்க காரணம்னு குற்றம் சாட்டப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பா பஞ்சாப் மாநில அரசு மீது மத்திய உள்துறை அமைச்சகம் கடும் அதிருப்தி தெரிவிச்சு இருக்கு இதற்கிடையே தான் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் இந்த விவகாரம் தொடர்பாக கவலை தெரிவிச்சு இருக்காரு ஏற்கனவே பஞ்சாப்ல எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என பாஜக தீவிரம் காட்டிட்டு வரும் நிலையில இப்ப இந்த நிகழ்வை பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு குறைபாட்டை காரணமா சொல்லி அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை மத்திய பாஜக அரசு கொண்டு வருமா என்றும் சிலர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க முதல்ல இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு மாநில அரசை மத்திய அரசு கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அதுக்கு வழி இருக்குன்னு தான் சொல்ல முடியும் சட்டப்பிரிவு 356 இதுக்கு வழிவகை செய்யுது அதாவது ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு இயங்காமல் அல்லது ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் அதே போல சட்டப்பேரவையில பெரும்பான்மை பலம் நிரூபிக்கப்படாத நிலையில அந்த மாநிலத்தின் ஆளுநரை இது குறித்து முடிவெடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வாரு அவருடைய பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் பெற்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வரும் குடியரசுத் தலைவர் ஆட்சினா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு ஏதேனும் ஒரு காரணத்தினால கலைக்கப்பட்டாலோ அல்லது ரத்து செய்யப்பட்டாலோ அங்கு மத்திய அரசின் கண்காணிப்பின் கீழே ஆட்சி நடைபெறும் என்பதையே குறிப்பதாகும் சம்பந்தப்பட்ட மாநிலத்துல உடனடியா சரி செய்ய முடியாத சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டாலோ தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரிச்சு நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டாலோ மாநில சட்டசபையில எவருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஆட்சியமைக்க முடியாத நிலையிலும் கூட்டணி முறிவினால சட்டமன்றத்துல பெரும்பான்மை இழக்கும் போதும் மாநிலத்தின் பொது தேர்தல் தவிர்க்க முடியாத காரணத்தினால நடத்த முடியாமல் தள்ளி போகும்போது உள்ளிட்ட முக்கியமான சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த அரசியல் சாசனம் வழிவகை செய்யுது குடியரசுத் தலைவர் ஆட்சினா அங்கு நேரடியாக குடியரசுத் தலைவரே உத்தரவுகளை பிறப்பிக்க மாட்டாரு மாறா ஆளுநருக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டு அவர்தான் ஆட்சி நடத்துவாரு ஆளுநர் தன்னுடைய உதவிக்காக ஆலோசகர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை நியமித்து மாநிலத்தின் ஆட்சியை வழிநடத்துவாரு 356 பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் காலம் 6 ஆகும் இந்த கால அளவை 3 வரைக்கும் ஒவ்வொரு 6 ஒரு முறை நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் பல கட்டங்களால் நீட்டிக்க முடியும் அதே நேரத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால ரத்து செய்ய முடியும் இதுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை கிடையாது இந்த காலகட்டங்கள்ல மாநிலத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் திட்டங்களையும் செயல்படுத்த மாட்டாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவுக்கு வந்து அடுத்த அரசு பதவியேற்கும் வரைக்கும் எந்த ஒரு கொள்கை முடிவுகளையும் செயல்படுத்தவோ எந்த திட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கவோ முடியாது இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி 1959 கேரளாவில் தான் அமல்படுத்தப்பட்டது அதன் பின்னால பல மாநிலத்திலையும் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்பட்டு உள்ளது 2000 பின்னால மட்டுமே கிட்டத்தட்ட 15 மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு இருக்கு இந்த நிலையில தான் இப்ப பஞ்சாப்ல சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்படுமா என சமூக வலைதளத்துல பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஒருவேளை அப்படி கொண்டு வரப்படும் பட்சத்துல அது அடுத்து நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு தான் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும்
தேர்தலுக்கு சில காலம் முன்னாடி ஆட்சியை கலைக்கிறது மக்கள் மத்தியில காங்கிரஸ் மீதான அனுதாபாலியை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் விமர்சனம். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.